ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார். சார், மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, எல்லாம் சரியா போடும் அப்படின்னோம். அவரு ஒரு மாதிரியா பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேட்கறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படிச்சு பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராம இருக்கிறதுக்கு அதுல சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாமா. குடும்பம்னு இருந்தா கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனா அந்த கோபம் ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் வந்துடாம பாத்துக்கணும். ஒரு சமயத்துல யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமா ஏதாவது சொன்னா உடனே கோபமா பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமா இருந்தா கூட அது அவளுக்கு பெருசா தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கட்டிட்டு இருக்க கூடாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்த்தம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுங்க, கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் இதுல ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணும், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க துணையா இருங்கள அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்ப சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லல. ஆனா சொன்னது அப்படி சொல்றத வந்து கொஞ்சம் அன்பா இதமா சொல்லுங்க. எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்ப போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். நான் அப்பவே சொன்னேன் இந்த புடவை வேணாம், நீங்க தான் கேட்கல, இப்ப பாருங்க கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா. எப்ப சொன்னீங்கன்னு கேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்துல அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாக இருக்கும். உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்க தான் பெருசு, அதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமா போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி கடுமையா விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு, அப்படி போனா தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாள்ல ஒரு தடவையாவது உங்க ஜோடியை பாராட்டி நல்ல விதமா கனிவா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளதானே கேட்க போறீங்க, வெளியில யாருக்கு தெரிய போதும். எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனா சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாவே உட்காந்துக்கிட்டு நான் இப்ப தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்றாங்கன்னா பொதுவா அந்த ரெண்டு பேர்ல யாரு அதிகமா பேசுறாங்களோ அவங்க பேர்ல தான் தப்பு இருக்கும். அதை மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்துல போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியா வரலன்னா அப்புறமா சொல்லுங்க, வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட வந்தாராம். டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமா நாங்க ஒரு விஷயத்துல கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்ல, 32 வருஷம் அப்படின்னா. சில பேரை இப்படி சொல்றது உண்டு, அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்னைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கை சரியா இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுறப்ப ஆதரவா அவர் தோல் மேல ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்கற வாக்குறுதி குறைச்சலா இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றணும். நாம ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்றோம்னா அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுற மாதிரி இருக்கணும். நாம சொல்றதை கேட்டுட்டு அவன் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமா இருக்கணும், முகம் அலர்ச்சியா இருக்கணும். மனுஷன் இருந்தா வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் மனசுல இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது.
எந்த விஷயத்தை பத்தி யாருகிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும், திறந்த மனசோட பேசணும், மூடி மறைச்சி முன்னு முழுங்கிட்டு இருக்க கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனா வாதாடிக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான், நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம எடுத்து சொல்லிட்டு இருக்க கூடாது, அந்த நல்ல குணங்களே நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பத்தி அவசியம் இல்லாம நம்ம பேச வேண்டியதில்லை. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா, அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானா போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனா உங்க தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்றதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்க செயல்பாடுகள் தெளிவா இருக்கட்டும், பாராட்டு தானா உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசுல கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா, இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேல கைய போட்டுக்கிட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க, அப்படிதான் பேசின, அப்படி முதுக கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருகிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளி கிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமா. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்றது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்னைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான், அதனால அப்பவே நடிப்பு ஆரம்பமாயிடுது. முதல்ல ஒரு வேட்டையத்தான் அவன் வந்து நடிச்சு காட்டியிருப்பான், இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோட எப்படி சண்டை போட்டான், எப்படி அடிச்சு கொண்டுட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடிச்சு காட்டியிருப்பான். என்ன மொழி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் நாடகங்கள்ல நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்துல இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திப்பியர்கள் அப்படின்னு பேரா. இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டுல திசிபியர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடகக்குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுத்தினான், ஊர் ஊரா நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் இங்க நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்லாம, ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னன்னு தெரியாது, நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளதான் நடத்தணுங்கிறது அப்ப யாருக்குமே தோணல. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சுக்கும், அதுல ஏறி நின்றுகிட்டு நாடகத்தை நடிச்சு காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில தரையில உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் அதுதான். இந்த திசிபியஸ் தான் முதல் முதலா உலகத்துல நாடகம்ங்கிற பொழுதுபோக்க நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொந்தமா நாடகம் எழுதுனா நடிச்சான், நாடகத்தை இயக்கினான், அதனாலதான் அவனை வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்துல இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வழி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டு. இப்போ கிரேக்க தியேட்டர்களில் ஒன்றும் அதோட காலம் வந்து கிமு 340, அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான், இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம், இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர்.
கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் அந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ஸ்டில், அப்புறம் ஜேம் அப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சோம். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்போது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே ஒத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு சின்ன பையன் வந்தான், அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சிட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை திட்டத்தில் கூப்பிட்டாங்க, அவன்கிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடும், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னா. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனோம். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கணும். அப்படி போய்கிட்டே இருந்தால் 7வது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது, ரொம்பவும் பலகீனமாயிட்டான், இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. 7வது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான், உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது, பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல், அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது, அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை பாருந்தா இப்படியே பண்ணுவார். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாரு. பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணேன். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை வாங்கணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்ட விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடல, நான் தான்
அதை உனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்ல கையை விட்டார். விட்டா அது ஓட்டையா இருக்கு, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். இப்ப அப்பா முகத்துல அசடு வழிஞ்சுதான். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாரா அமைச்சர். அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானே அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரா அமைச்சர். அப்படின்னு ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமே என்னாரு. அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு கறிவு சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் அவர் யோசனை பண்ணார், அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னா. என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும், ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும், அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்காரு, அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்குறாரு அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்குறேன். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி ஒரு காலில் வந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் வந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நேற்றார். அவங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நிறுத்தினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு பாருங்க. நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கு இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போயிட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான், அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்குறோம் அப்படின்னானோ. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா, வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னீங்க,
எப்பவாவது இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பாக்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னா அவன். சரி அப்படின்னா இப்பவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவரு பணக்காரரா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துற திறன், அதை வச்சுதான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமா சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம தயாரா இருந்தா கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சிட்டது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார், கூட வந்தவங்களையும் காணல, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சி திரியிறார், வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆகா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்ததான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, உங்க எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னானான் இவன். அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணான் தூச்சு விட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமா இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னாரு அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, இருக்காத அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கே அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டு இருக்கு, அதுல ஒரு சாது போயிட்டு இருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டு இருக்கார். அவரு ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்ட ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாய்ச்சி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்றார் தெரியுமா,
ஒரு சாதகன் பாராட்டுதல விஷம்னு நினைச்சு பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனாலதான் நம்மள யாரும் இதுக்கு உதாரணமா யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார், போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா புத்தர் இதை பத்தி கவலையே படல. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டு, ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னா, கபீர் கவலைப்படல. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படிதான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சிட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேசாம வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னார். அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனாலதான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கிடும், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியா தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பத்தி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கு ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதனால மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதைகள் எழுதின கவிஞர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. இன்னைக்கு சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பாக்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாராம். அன்னைக்கு சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டுல அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். அவர் இவர் அந்த கவிஞர் சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்க என்ன சொல்றீங்க, நான் தாமதமா வந்துட்டேன்னா, நீங்க தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நான் தாமதமா வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்ப கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோட இருக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் இந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேற யாரா இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசுல நினைச்சுக்கிட்டார். அதனால சொன்னார், ஐயா நான் தாமதமா வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பத்தி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுதே காத்து மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது, நிச்சயமா நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதுல அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்றேன், ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால விளக்க முடியல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனாலதான் அது அலுப்பு தட்டாம இருக்குது. உங்களால நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால விளக்கப்பட முடியவில்லை அப்படிங்கிறது பெரிய சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமா வகுப்பு எடுத்தார். கடைசியா சொன்னார், மாணவர்களே ரொம்ப எளிமையா விளக்கமா எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால இதுல உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்கிறேன்,
இது வரைக்கும் நடத்தினதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் அவர்த்த. என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்க என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு. அவன் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலைகள் ஒன்று, அதாவது குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாச குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாம அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசுல இயற்கையாவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாம என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்ப சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போவாது. உடம்பு எடை வந்து அதிகமாகற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாச குழந்தைக்கு 1 வாரத்துல 150 கிராம் எடை கூடும். 1 வயசுல வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாம அதிகமா சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டுல கொஞ்சமா ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடிச்சு மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணினா குழந்தைக்கு சாப்பாட்டுல விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்சியா அது ஏற்படுமா, சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது, இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். வேட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு புடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுகிட்ட புடிவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாம அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். பந்திக்கு முந்திர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்துறது கூட தப்பு இல்லை. அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில்.
ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியா கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். நாமளா போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனா அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனா அமைதியா பொறுமையா போய் உட்காரணும். அடிச்சு பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துகிட்டு இருந்தா அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளை எல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூட நாகரிகம் தெரியாம இருக்கிறோம், இதை போய் பெருசா சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையா வணங்கி உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையா வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.